தாவீத பார்க்கிறோம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஒரு எல்லையில ஒரு பகுதியில அந்த மக்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் வாழ்ந்தார். அவர்களுக்காக தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய வல்லமையும் காண்பித்து மக்களை எல்லாம் வென்று இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, சர்வலோக மக்களையும் மீட்டெடுப்பதற்காக, சர்வலோக மக்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவர்களுடைய நன்மைகளுக்காக, எல்லாத்துக்காக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆமாம், நம்ம அவருடைய வார்த்தையை முன்னிட்டு நம்ம எல்லாரும் அவரை நினைச்சணும். ஆமாம், புகழணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஆமேன். ஆமாம், ஆகவே இந்த காலை நேரம் விடுதலையில் மத்தியில், விடுதலைக்குள் எப்படி செல்வது, எப்படி விடுதலையை அனுபவிப்பது என்பதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். புதன்கிழமை தோறும் நடக்கிற இந்த விடுதலை ஆராதனையில் தனிப்பட்ட விதத்தில் நீங்களே எப்படி விடுதலையை அடைய முடியும் என்பதை குறித்தெல்லாம் நிறைய நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். அதை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை வைத்து உங்களோடு பேசவும், உங்களை உற்சாகப்படுத்தவும், உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எடுத்து நீங்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயமாக இருப்பது, வெற்றியாக இருப்பது, தோல்வியை எப்படி மாற்றுவது, பிரச்சனைகளை எப்படி மாற்றுவது என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே யாரையாவது சார்ந்து இருக்கிறத விட்டுட்டு தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிறதுக்கு நாம் பழகணும். ஆமேன். எல்லாருமே சிலர்லாம் மனிதர்களை சார்ந்தே வாழணும்னு நினைப்பாங்க. யாரையாவது சார்ந்திருந்து அவர்கள் துணை, அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆலோசனை, இந்த மாதிரியே தான் இருக்குன்னு நினைப்பான். அது நமக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல், அது நம்ம தவறாக வழிகாட்டும். ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்க கற்றுக்கொள்வோம் என்றால் நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நேரமும் ஒரு வெற்றியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஏமாற்றப்பட மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம், நமக்கு குழப்பங்கள் வராது, தெளிவாக நாம் இருக்கலாம். ஆகவே நம்ம எப்போதுமே நம்மை சார்ந்து வாழாமலும், பிறரை சார்ந்து வாழாமலும், தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பித்து கொண்டால் உண்மையிலே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான். ஆமேன். ஆமாம், நம்மை சார்ந்திருப்பதும் மிக ஒரு தோல்வியானது, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பெரிய ஆபத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் நீதிமொழிகளில் கூட சொல்கிறார், சுய புத்தியின் மேலே சாயாத அப்படிங்கிறார். சுய புத்தியின் மேலே சாஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சுய பலத்தின் மேலே சாஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நஷ்டம்தான் நமக்கு வரும். ஆனால் நீங்கள் எப்போதும் தேவனை சார்ந்து பாருங்கள், நிச்சயமாக நமக்கு எல்லாமே ஜெயமாக சாதகமாக நமக்கு வரும். ஆமேன். ஆமாம், ஆகவே தான் நம்ம சங்கீதத்திலாம் பார்க்குறோம், மற்றும் பவுல் எழுதுறதில் பார்க்குறோம், நாங்களோ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்மலாம் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஆட்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நான் வாழ்கிறது எப்படி? ஆண்டவர் கிருபை. நான் நிற்பது எப்படி? ஆண்டவருடைய பலன். நான் பேசுவதோ, ஜீவிப்பதோ, சுவாசிப்பதோ எல்லாமே அவருடைய ஜீவன். இப்படி நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? அவரை பற்றியே மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அப்போஸ்தல் நடபடியின் புஸ்தகம் 10:38 38வது வசனம், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே, எப்படியா தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாராம்,
அதனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு தனி ஆளாக அல்ல, அவர் பிதாவோடு கூட அவர் என்ன பண்ணாரா, கூட இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அவர் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இந்த பூமியில் அவர் சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் இருந்தார். ஆமென். ஆகவே அல்ல கவனிக்கணும், அங்கே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. பிசாசும் வல்லமை உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இரு வல்லமைகளுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இப்பவும் நடந்துட்டு இருக்குது, எப்பவும் அப்படிதான். தேவனுடைய வல்லமை பிசாசினுடைய வல்லமை என்ன செய்து துரத்துது, அழிக்குது அப்படிங்கிறதாக இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டார், அனாயிட்டட், அவரை வந்து ஒரு அபிஷேகத்தினால அவர் இந்த பூமியிலே அவரை வைத்திருந்தார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு அனாயிட்டட் அல்லது ஒரு அபிஷேகம் பெற்ற அதிகாரமுடைய ஒருவர் அப்படின்னா யார் இல்லை, யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் சகல அதிகாரமும் சகல வல்லமையும் நிறைந்தவராக நியமித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கெல்லாம் எலியா இருந்தார், எரேமியா இருந்தார், அப்படிலாம் தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க, அபிஷேகம் பெற்ற தாவீது இருந்தார், அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இந்த மனிதர்களுக்கான இந்த பூமியில் ஒரு மனிதனாக முழு அனாயிட்டிங் முழு அபிஷேகத்தோடு அங்கீகரிக்கப்பட்டவராக நியமிக்கப்பட்டவராக நிறுத்தப்பட்டது யாரை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான். ஹல்லேலூயா. ஏசாய் தீர்க்க தரிசி வந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அப்படியே போயிட்டே இருந்தார். தாவீதை பார்க்கிறோம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஒரு எல்லையில் ஒரு பகுதியில் அந்த மக்களுக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் வாழ்ந்தார், அவர்களுக்காக தன்னுடைய அபிஷேகத்தையும் தன்னுடைய வல்லமையையும் காண்பித்து மக்களை எல்லாம் வென்று இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, சர்வலோக மக்களையும் மீட்டெடுப்பதற்காக, சர்வலோக மக்களினுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவர்களுடைய நன்மைகளுக்காக, எல்லாத்துக்காக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரை தான் அபிஷேகமாக்கப்பட்டிருந்தார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன், அவரை வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேதுரு அவருடைய சகோதரர் அந்திரியா இவங்கெல்லாம் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்னா கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த பூமியிலே அவர் அதிகாரமுடையவராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார், சகல தீய வல்லமைகளை மேற்கொள்வதற்கும் நன்மைகளை மக்களுக்கு அருள்வதற்கும்
நியமிக்கப்பட்ட ஒருவர். ஆமென். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி முதலமைச்சராக ஸ்டாலின் அவரை நாம் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ நியமிச்சாங்களோ அதே போல பரலோகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒருவர் அப்படினா அது யார் அப்படினா இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆகவேதான் அவர் மேல் தேவனுடைய அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்தது. அவர் மேல் அளவில்லாத அபிஷேகம் மேற இருந்தது அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல் அளவில்லாத அபிஷேகம். ஆகவே முதல் முதல்ல பிசாசை ஜெயிக்கக்கூடிய, பிசாசை துரத்தக்கூடிய, வியாதியை குணமாக்கக்கூடிய, எல்லா மக்களுடைய பாவத்தையும் கழுவக்கூடிய, பரிசுத்தப்படுத்தக்கூடிய, பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய அதிகாரமும் வல்லமையும் உடையவராக இருக்கிறார் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து. அவரை தேவன் நியமித்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் யூதர்கள் கேட்டுட்டு இவர் என்ன இவ்வளவு அதிகாரமுடையவராக பேசுகிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்களாம். என்னுடைய பிரசங்கம் எல்லாம் எப்படி இருந்தது? அதிகாரமுடையதாக இருந்ததுதான். அங்கே ஆலயத்தில் வியாதியோடு இருந்தால் ஏசு கூப்பிட்டு நீ ஏசுவே ஏசு கூப்பிட்டு சொல்கிற நீ எழுந்து நிமிர்ந்து நில் அப்படிங்கிறார். அந்த கூணி 18 வருஷம் அவள் கூணியாக இருந்தாலும் அவள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாள். அதெல்லாம் பார்த்த உடனே இவங்க என்ன இப்படி அதிகாரத்தோடு சொல்கிறாங்க அந்த எழுந்து நில்லு நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னால் நிமிர்ந்து நின்றாங்க. பாடையை தொட்டா மரிச்சவங்க கூட என்ன செஞ்சிடுறான்? உயிரோடு எழும்பிடுறான். பாடையில் தூக்கிட்டு வர்றாங்க, நீ உன் படுக்கை எடுத்துகிட்டு நட அப்படிங்கிறாரு. நடந்து போகிறான். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்துடுறான். ஒரு வார்த்தை சொன்ன உடனே பாருங்கள் ஒரு அதிகாரம் எப்படி செயல்படுது பாருங்க, ஒரு வல்லமை எப்படி செயல்படுது பாருங்க. ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், ஆண்டவரே நீர் என் மகன் மரண அவஸ்தப்பட்டுருக்கிறா, கொஞ்சம் நீர் வந்து தொட்டுட்டா போதும், வந்துட்டா போதும், சுகமாயிடுவா அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, நீ போ, அவன் பிழைத்திருப்பான். பிழைச்சிட்டா சொன்ன அந்த மணி நேரத்திலே அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ளேருந்து செயல்பட்டுது பாருங்க. இது எல்லாமே தேவன் பரலோகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒருவராக மனிதராக இந்த பூமியில முதல் மனிதராக நியமிக்கப்பட்டது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆமென். இவ்வளவு அதிகாரத்தோடு கூட அப்போ இந்த அதிகாரத்தை பாருங்க ஆண்டவர் பயன்படுத்தி காமிக்கிறார். எப்படி பயன்படுத்தி காமிக்கிறார்? காற்றை பார்த்து சொல்றாரு, அது பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு வருது. அங்கே இருக்கிற 12 சீஷர்களையும் இயேசுவையும் கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரி அந்த காற்றும் அலைகளும் கடல் அலைகளும் வந்து அப்படியே அவர்களை மூழ்கடிக்கிற முடிவு வருது. இயேசு எந்திரிச்சு அந்த காற்றை பார்த்து அதட்டுறாரு, பாருங்க இதெல்லாம் நான் யார், நான் இப்படி ஒரு அதிகாரம் உள்ள மனுஷனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை உடையவனாக தான் இருக்கிறாங்கிறத காமிக்கிறதுக்காக, ஒவ்வொரு மனிதனும் இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய மனிதனாக இருக்கிறான், பிரச்சனையை மாற்றக்கூடிய மனிதனாக இருக்கிறான், சூழ்நிலையை மாற்றக்கூடிய மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இயேசு என்ன செய்கிறாருன்னா வந்து காற்றை பார்த்து சொல்கிறார், இறையாத, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி அந்த கடல் அலைகள் எல்லாம் பார்த்து சொன்ன உடனே அவைகள் எல்லாம் அமைதலாயிடுச்சு. ஆமென். அப்போ கவுனிங்க, இது எனக்கு எவ்வளவு வல்லம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனிதனா இந்த பூமியில பிறந்திருக்கிற மனிதனுக்கும் அப்படிப்பட்டது இருக்கிறதுங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் அதை எடுத்து காமிக்கிறார், அதை எடுத்து சொல்றார். கவனிக்கிறீங்களா? அப்போ இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் அப்படிப்பட்ட அருவ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் இப்போ ஆண்டவர் அதை காமிச்சு சொல்லி காமிக்கிறார், டெமோ பண்ணி காமிக்கிறார். நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி நீங்களும் சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் எப்படி பேசுகிறேனோ அதே போல் நீங்களும் பேசுங்க அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, மனிதனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதா?
ஏற்கனவே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு படைச்சு கொடுத்திருக்கிறாரா? சிருஷ்டித்த போதே அவனுக்கு கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1வது 2வது அதிகாரத்திலலாம் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டிப்பெல்லாம் சிருஷ்டித்து முடித்து மனிதனை படைக்கிறார். மனிதரை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாக படைச்சு எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு கையில் கொடுக்குறார். சகல பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி ஆளும்படிக்கு அப்படிங்கிறார். நீ ஆளக்கடவாய் அப்படிங்கிறார். ஆனால் ஆதாம் விழுந்து போனது நிமித்தம் அதெல்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் இழந்து போயிட்டான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போயிட்டான். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சந்ததியில் யாருமே அதிகாரமுடையவங்களா ஆளக்கூடியவங்களா யாருமே இல்லை. ஆகவே தான் அருமையானவர்களே, தேவன் வந்து மறுபடியும் அந்த காமிக்க வர்றார். மறுபடியும் உனக்கு அதிகாரம் இருக்குதுப்பா, உனக்கு வல்லம் இருக்குதுப்பா, தேவனோட நீ இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வியோடு வாழக்கூடாது, நீ அடிமத்தனத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணுறார்னா, நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை அவர் என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்தி காமிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்குரிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களிடத்தில் இருக்குது. நோயை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். ஆமாம், அதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, எப்பவுமே பிசாசு பிசாசு பிசாசு, வியாதி வியாதி, பிரச்சனை பிரச்சனை. இதை எங்கே போய் முட்டுறது, எங்கே போய் காமிக்கிறது, எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் ஜெபிக்கிறது, இப்படியே தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே என்ன செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள், யாரையாவது போய் ஓடி போய் எங்கேயாவது போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும், அப்போ பிரச்சனை முடிஞ்சிடாதா அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்த எழுப்புங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். நீங்கள் சொல்லணும், உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லணும். பிரச்சனையே நில்லு, சூழ்நிலையே நில்லு, பெரும் காற்றே அமைதலாக இரு, மலையே விலகு அப்படின்லாம் நீங்கள் பேசணும். அதுக்கான அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவராலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே அவர் என்ன பண்ணாரா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றி திரிந்தார். ஆமென். அப்போ பாருங்க, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த அதிகாரம், இதை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. கட்டுண்டவர்களை, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை அதிலிருந்து விடுவித்து அவர்களை குணமாக்குறாராம். யாரெல்லாம் பிசாசினால் தொந்தரவு பண்ணப்படுறாங்களோ, எதனாலலாம் பிசாசினுடைய கையில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களோ, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனம் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்போ அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தூக்கி எடுத்து அவங்களுக்கு வியாதியில் சுகமா, அவங்களுக்கு ஆத்மாவில் பிரச்சனையா, சரீரத்தில் பிரச்சனையா, ஆவியில் பிரச்சனையா, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையெல்லாம் அவர்களுக்கு நீக்கி சுகமாக்கி விடுவித்து அவர்களை குணமாக்கி அவர்களை வாழ வைத்தார், அவர்களை சுகமாக்கி வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேவன் விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட பலவீனத்தில், கட்டுகளில், பிசாசினுடைய மிகப்பெரிய தொந்தரவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். ஆமேன். ஆமாம். எப்போ விடுவிக்கிறார் தெரியுமா? அதை எப்படி சொல்லணும் பாருங்கள். உங்களுக்கு எப்போ அறிவு வருதோ, உங்களுக்கு எப்போ இதை குறித்த வெளிப்பாடு வருதோ, அப்போ உங்களுக்கு விடுதலை வருது. ஆமென். ஏன் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவானவர்
எல்லா அதிகாரத்தையும் சாத்தான்கிட்ட இருந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், பிடுங்கிட்டாராம். அவனுக்கு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தெல்லாம் பிடுங்கிட்டார், அவன்கிட்ட இருக்கிற துரைத்தனத்தெல்லாம் பிடுங்கிட்டார். ஆகவே பாருங்க, பிசாசினுடைய அதிகாரம் உங்கள் மேலே என் மேலே கிடையாது. பைபிளில் வேதம் சொல்லு, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பைபிளில் வாசிக்கிறோம், அந்தகார இருளிலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, விடுதலையாக்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேலேயோ என் மேலேயோ இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம மேலேயோ யாரு மேலேயும் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. இது என் பிள்ளை, இவனுக்கு இவன் என் சொந்தம், எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்றதுக்கு யாரு மேலேயும் பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல பிசாசுக்கு கடுகளவு கூட உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் வல்லமையை கொண்டு, பொய்யான வல்லமைகளை கொண்டு, பொய்யானவைகளை கொண்டு உங்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வியாதியை கொடுத்துட்றான், பிரச்சனையை கொடுத்துட்றான், குழப்பத்தை கொண்டு வந்துடுறான், நஷ்டத்தை கொண்டு வந்துடுறான். ஆனால் அந்த நஷ்டம் நிரந்தரமாக இருக்கும்படியோ, வியாதி நிரந்தரமாக இருக்கும்படியோ, அதை நிரந்தரமாய் வைத்து கொள்ளும்படியாகவோ பிசாசுக்கு என்னதில்லை, அதிகாரம் கிடையாது.